இனி நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா கர்ணன். யார் இந்த கர்ணன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கேரக்டர். மகாபாரதம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அண்ட் இந்த கர்ணனை பத்தி நம்ம நிறையவே தெரிஞ்சிருப்போம். பட் இன்னும் கொஞ்சம் கர்ணனை பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்ணன் வந்து குந்தி தேவி அப்படின்றவங்களுக்கு பிறகுறாங்க. எப்படி பிறகுறாருன்னு பாத்தீங்கன்னா துர்வாசக முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட குந்தி தேவி பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம துர்வாசக முனிவர் ஓகே ராஜ குடும்பத்துல இருக்கவங்க நமக்கு வந்து பணிவிடை செய்யறாங்களே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு வரம் தராங்க. என்ன வரம்னா எந்த கடவுளை வேண்டிக்கிட்டு அவங்க குழந்தை வரம் கேட்கறாங்களோ அந்த கடவுளுடைய அம்சத்திலேயே உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. நம்ம குந்தி தேவி வந்து அப்ப சின்ன வயசு, ஸோ அவங்க என்ன பண்றாங்க விளையாட்டுத்தனமா அந்த மந்திரத்தை சூரிய பகவானை வேண்டி யூஸ் பண்ணிடுறாங்க. உடனே சூரிய பகவான் வந்து இந்த மாதிரி கர்ணன் அப்படின்ற குழந்தைய கொடுத்துடுறாரு. நம்ம குந்தி தேவிக்கு வந்து அழுகிறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியல. பிகாஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி குழந்தை எடுத்துக்கிட்டு போனால் ஊரில் இருக்கவங்க தப்பாக பேசுவாங்க, அதுவும் இல்லாமல் அரச குடும்பத்துலலாம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இழிவை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு தொட்டிலில் போட்டு ஆற்றுல அப்படியே விட்டுருவாங்க. அந்த குழந்தை அப்படியே ஆற்றுலேயே போயிட்டு இருக்கோம். ஒரு தேரோட்டி வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி கிட்டே சொல்லுவார். அவங்க மனைவி வந்து ஓகே இந்த குழந்தைய நம்மளே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் வந்து ஓகே குழந்தைக்கு பேர் வச்சாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முனிவர்கிட்ட போய் நிற்பாங்க. அந்த முனிவர் அந்த குழந்தையை பார்த்து இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது அந்த குழந்தை வந்து யாரோ நம்மகிட்ட ஏதோ கேட்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் இருந்த நெத்தி சுட்டி எடுத்து அந்த முனிவர்கிட்ட கொடுத்துருவார். உடனே அந்த முனிவருக்கு வந்து தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி வந்து பிறக்கும் பொழுது எல்லாருக்கும் தர்மம் செய்யணும் அப்படின்ற ஒரு குணத்தோடு பிறந்திருக்கான் அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதே டைமில் அந்த குழந்தையோட உடம்புல ஒரு கவசம் இருக்கிறதையும் அவர் நோட் பண்ணுறாரு. உடனே அவர் சொல்லிடுறாரு ஓகே இந்த குழந்தை வந்து கர்ண குண்டலம் அப்படின்ற கவசத்தோடு பிறந்ததுனால இவனுக்கு வந்து கர்ணன் அப்படின்னே அவர் பேர் வச்சிடுறாரு. ஸோ கர்ணன் வந்து அப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து அவருக்கு வில்வித்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. துரோணாச்சாரியர்கிட்ட நம்ம வில்வித்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியர்கிட்ட போய் நான் வில்வித்தை கற்றுக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பட் துரோணாச்சாரியர் வந்து அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு வந்து சில பழக்கம்லாம் இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி அரச குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பார். ஸோ துரோணாச்சாரியர் வந்து கர்ணனை பார்த்து நீ தேரோட்டி மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவார். உடனே கர்ணன் வந்து கோபத்தோட நீங்க என்ன எனக்கு சொல்லித்தரது, உங்களுக்கே வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்த உங்களுடைய குருவான பரசுராமர்கிட்டயே நான் போய் எல்லா வித்தையும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர்கிட்ட போவார். பரசுராமர்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணிப்பார். என்ன பொய்னா நானும் வந்து அரச குடும்பத்தில் பிறந்த வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு பரசுராமர்கிட்ட ஸ்டூடெண்டாக சேர்ந்துப்பார். நம்ம பரசுராமரும் அதை நம்பி அவருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச எல்லா வில் சம்மந்தப்பட்ட வித்தையும் கற்றுக் கொடுத்துட்றாரு. ஏகப்பட்ட வரம்லாம் தராரு. அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த வீரனாக மாறுறாருன்னா ஒரு சூரியன் மாதிரியே இன்னொரு சூரியனை உருவாக்குற அளவுக்கு ஒரு சிறந்த வில்லலனாக மாறுறாரு. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டதுக்கு பிறகு ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில் வந்து ஒரு தேள் நம்ம பரசுராமரை கடிக்க வருது. அதை பார்த்தோடே கர்ணன் வந்து அந்த தேலை அழுத்தி பிடிச்சிடுறாரு. அந்த தேள் கடிக்கிறதுனால கர்ணனோட கையிலேருந்து நிறைய ரத்தம் போகுது. இதை பார்த்தோன்னே பரசுராமருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அரச குடும்பத்தில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி பூச்சி கடிச்சு அப்புறம் மாதிரி நிறைய ரத்தம் போகிற வழியெல்லாம் தாங்க மாட்டாங்க. பட் இந்த கர்ணன் வந்து இவ்வளோ தாங்குறானே அப்படின்னு ஒரு டவுட் வருது. உடனே கர்ணன் கிட்டே கேட்குறாரு நீ உண்மையிலேயே அரச குடும்பத்திலேருந்து தான் வந்தியா அப்படின்னுட்டு. அப்போ கர்ணன் ஒத்துக்கிறான் அரச குடும்பத்திலேருந்துலாம் வரல, நான் வந்து ஒரு தேரோட்டியுடைய மகன் அப்படின்னுட்டு. உடனே பரசுராமருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவர் வந்து ஒரு சாபம் விட்டுடுறாரு. என்னன்னா உனக்கு ரொம்ப அவசியமான நேரத்தில் நீ கற்றுக்கிட்ட எல்லா வில்வித்தை எல்லா வரங்களும் உனக்கு யூஸே இல்லாமல் போயிடும், எல்லாத்தையுமே நீ மறந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுடுறாரு. உடனே கர்ணன் வந்து ஓகேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் இந்த அஸ்டினாபுரம் அதாவது இந்த பாண்டவர்கள் அப்புறம் துரியோதனன் இவங்கெல்லாம் வந்து இருக்க இடம், அந்த இடத்துல வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. யார் தலைமையிலனா துரோணாச்சாரியார் தலைமையில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. என்ன ஈவெண்ட்னா துரோணாச்சாரியருடைய ஸ்டூடெண்ட்டை விட சிறந்த வீரர்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி. அந்த போட்டியில் வந்து அர்ஜுனன் வந்து வேறு லெவலில் வில்லு விடுறான். எல்லாருமே வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இவன் தான் சிறந்த வீரன் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது கர்ணன் அங்கே வந்துடுறாரு. கர்ணன் வந்து நான் இருக்கேன் இப்போ போட்டியை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வில்லு விடுறாங்க. பட் நடுவில் துரோணாச்சாரியை தடுத்து இந்த மாதிரி இது வந்து அரச குடும்பத்தில் இருக்கவங்க தான், உன்னமாக தேரோட்டி மகனுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே வந்து துரியோதனன் என்ன பண்ணுறாரு, நீங்களாம் வந்து பெரிய மனுஷங்களா, ஒரு வீரன் நீங்கள் வந்து நிற்கிறான், அவனை வந்து நீங்கள் எந்த குலம் எந்த கோத்திரம் அந்த மாதிரிலாம் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்களே, இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனனுக்கு கீழே இருக்க ஒரு நாட்டுக்கு நீ தான் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணனை வந்து அரசராகிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்த கர்ணனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறமா கர்ணனும் துரியோதனனும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனனுடைய அவங்களுடைய தம்பிகளுக்கும் சரியாக ஒத்து போகலை. அப்போ வந்து தாயம் அதான்
லூடோ விளையாடுறாங்க. அந்த லூடோ கேமில் வந்து நம்ம பாண்டவர்கள் தோத்துடுறாங்க. அப்போ வந்து பெட் என்னன்னா, தோத்துட்டிங்கன்னா அவங்களுடைய நாட்டை துரியோதனன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து காட்டுக்கு வனவாசம் போயிடணும் அப்படின்றது தான் பெட்டு. நம்ம பாண்டவர்கள் தோத்துடுறாங்களா, ஸோ அவங்க வந்து காட்டுக்கு வனவாசம் போயிடுவாங்க. பாண்டவர்கள் காட்டில் வனவாசம்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் வந்து அவங்க நாட்டை கேட்டு வருவாங்க. பட் துரியோதனன் என்ன பண்ணுவான், அவங்கள அசிங்கப்படுத்தி உங்களுக்கு நாடெல்லாம் கிடையாது வெளியே போங்க அப்படின்ட்டு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுவான். ஸோ பாண்டவர்கள் கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு போர் செஞ்சு தான் இந்த நம்ம நாட்டை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் போருக்கு ரெடியாவாங்க. அப்போ கிருஷ்ணர் கேட்பார் தர்மர்கிட்ட, இந்த மாதிரி இந்த போர் நிச்சயமாக தேவைதானா, நான் ஏதாச்சும் பேசி பார்க்கவோ அப்படின்னு கேட்கும்பொழுது தர்மர் சொல்லுவார், ஆமாம் எனக்கும் அதான் சரின்னு பாருது, போர்லாம் தேவையில்லை, நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ நம்ம அடிச்சுக்க முடியும் அப்படின்ட்டு நீ வந்து சமாதானமே பேசி பாருங்க. அப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா போர் தேவையில்லை, அப்படி ஒத்துக்கலன்னா நிச்சயமாக போர் எனக்கு வேணும் அப்படின்றவாரு. பட் இதை கேட்டவுடனே பீமனுக்கு அர்ஜுனனுக்குலாம் ரொம்ப கோவம். ஏன்னா போர் வந்து நிச்சயமாக தேவை அவங்க ரெண்டு பேருக்கு. ஏன்னா பீமன் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்காரு. என்ன சபதம்னா, அங்கே லூடோ விளையாடிட்டு இருந்தாங்கல்ல அந்த டைமில் பாண்டவர்கள் திரௌபதியை வச்சு விளையாடுவாங்க. பட் பாண்டவர்கள் தோத்ததுனால திரௌபதியை அவங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க. இந்த துரியோதனனும் அவங்க தம்பிகளும் திரௌபதியை அவமானப்படுத்துவாங்க. ஸோ பீமன் வந்து ஒரு சபதம் எடுப்பார். என்னன்னா, துரியோதனனுடைய தம்பிகளுடைய எல்லாருடைய ரத்தத்தையும் எடுத்து திரௌபதியுடைய தலை முடியில நான் தடவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுப்பார். அதேமாதிரி அர்ஜுனனும் கோவப்படுறாரு. ஏன்னா அந்த பக்கம் கர்ணன் இருக்கான்ல அவங்க சப்போர்ட்டுக்கு. ஸோ கர்ணனை நான் கொன்னே தீருவேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் இந்த பக்கம் கோவம். ஸோ இவங்க எல்லாருக்கும் போர் தேவை. அதேமாதிரி நகுலன் கிட்டே கேட்கும்போது நகுலனும் எங்க ஓகே எனக்கு நிச்சயமாக போர் தேவை அப்படின்றவார். கடைசியாக சகாதேவன் கிட்டே கேட்பாரு. ஏன் சகாதேவன் கிட்டே கேட்குறாருன்னா, சகாதேவனுக்கு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பவர் இருக்குது. ஸோ சகாதேவன் கிட்டே வந்து கேட்டு பார்ப்போம், ஏன்னா வந்து பாண்டவர்கள் தோற்றுருவாங்க அப்படின்னு ஏதாச்சும் தெரியுதா, இல்லாட்டி கௌரவர்களுக்கு சப்போர்ட்டாக ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சகாதேவன் கிட்டே கிருஷ்ணர் கேட்பார். அப்போ சகாதேவன் சொல்லுவார், இந்த போரை நடத்துகிறதே நீங்கள் தான், எதுக்கு என்கிட்ட ஒப்பீனியன்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சகாதேவன் சொல்லுவார். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், பரவாயில்ல சொல்லு, ஏதாச்சும் இந்த போரை தடுக்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சகாதேவன் சொல்லுவார், ஓகே மூணு சான்ஸ் இருக்குது, முதல்ல திரௌபதியை மொட்டடிக்கணும், திரௌபதியை மொட்டடிச்சுட்டா பீமனை அடுத்த சபதம் வந்து நிறைவேறாது, ஸோ அவர் வந்து போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து கர்ணனை நம்ம எல்லாரும் மன்னராக்கிடணும், நாங்கள் யாருமே மன்னராகாமல் நாடு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை மன்னராக்கிடணும், அது ஒன்று. கடைசியாக உங்களை நான் போர்க்களத்துக்கு வரவிடமாக பண்ணணும், ஏன்னா உங்களால் தான் இந்த போரே நடக்குது, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, யாருக்கு பண்ணுவீங்க எதுவுமே தெரியாது, ஸோ உங்களை போர்க்களத்துக்கு வரவிடாமல் பண்ணால் இந்த போர் நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. ஸோ கிருஷ்ணரும் வந்து ஓகே அப்போ உனக்கும் போர் தேவை தான், மூணுத்துக்கும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ சரி ஓகே இதான் உங்கள் முடிவுனா நான் போயிட்டு ஒரு வாட்டி பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டினாபுரத்துக்கு கிளம்புவார். பட் போகிற வழியில் கர்ணனை பார்ப்பார். கர்ணனை பார்த்து உன் அம்மா யாருன்னு தெரியுமான்னு கேட்ட உடனே நம்ம கர்ணனுக்கு சம கோபம். ஏன்னா என்ன எல்லாரும் நீங்கள் கேட்குறீங்க, வீரனை வீரனாக பார்க்க மாட்டீங்களா, உன் அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சாதான் அவனை வீரன் ஒத்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கடுப்பு வராரு. உடனே வந்து கிருஷ்ணர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கோவப்படாத, உன் அம்மா வேறு யாரும் இல்லை, பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் யார் அம்மாவோ அவங்க தான் உன் அம்மாவும், குந்தி தேவி தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொன்ன உடனே கர்ணனுக்கு வந்து அழுகுறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியல. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் அவரை தேரோட்டி மகன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. பட் அவங்களுடைய அம்மா வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனால் ஏற்றுக்க முடியல. அதே டைமில் சந்தோஷமும், ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா யாருன்னு கர்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ கிருஷ்ணர் வந்து கேட்பார், இந்த மாதிரி ஓகே போர்லாம் தேவையில்லை, ஒழுங்காக பாண்டவர்களோடு சேர்ந்துரு, எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் வந்து ஒத்துக்க மாட்டார். துரியோதனன் என்ன நம்பி தான் இருக்கான், அவனை விட்டுட்டு நான் வரமாட்டேன், அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லுவார். உடனே கிருஷ்ணர் வந்து ஓகே இவன் நான் சொன்னால் கேட்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவியை வச்சே கர்ணனை வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவியை பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் திரும்பியும் கிளம்பிட்டார். குந்தி தேவியை பார்த்து, நீங்கள் ஏதாச்சும் குழந்தைய தொட்டியில் போட்டுட்டு ஆத்தங்கரை ஓரமாக விட்டீங்களா அப்படின்ட்டு கிருஷ்ணர் கேட்பார். குந்தி தேவிக்கு சமஷாக்கு, ஏன்னா இந்த விஷயம் வந்து குந்தி தேவிக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் மட்டும்தான் தெரியும். பட் அவங்க ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கும்பொழுது நான் கூட கிருஷ்ணர்கிட்ட சொல்லலை, அப்புறம் எப்படி கிருஷ்ணருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்ட்டு குந்தி தேவிக்கு சமஷாக்கு. பட் குந்தி தேவிக்கு தெரியல கிருஷ்ணர் வந்து கடவுளுடைய அவதாரம், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. ஸோ குந்தி தேவி சொல்லுவாங்க, ஆமாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, என்னை மன்னிச்சிரு கிருஷ்ணா அப்படின்ட்டு. ஸோ கிருஷ்ணர் வந்து ஓகே அதெல்லாம் தேவையில்லை, அந்த மகன் யாருன்னு தெரியுமான்னு கேட்ட உடனே குந்தி தேவி எனக்கு தெரியாது, யாருன்னு உனக்கு தெரிஞ்சால் சொல்லுன்ன உடனே கிருஷ்ணர் சொல்லுவார், அது வேறு யாருமே இல்லை, நம்ம எல்லோரும் எதிரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமே கர்ணன், அவன் தான் உன்னுடைய முதல் மகன் அப்படின்ன உடனே நம்ம கர்ணன் ஃபீல் பண்ண மாதிரியே தான் நம்ம குந்தி தேவிக்கு அழுகிறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியல. பிகாஸ் அவ்வளோ பெரிய வீரன், அவங்களுடைய முதல் மகன் அப்படின்றது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுடைய முதல் மகனே அதுக்கு அடுத்ததாக பிறந்த தம்பிகளை கொல்றதுக்காக ரெடியாக இருக்கானே அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் அழுகவும் செய்கிறாங்க. ஓகே அதெல்லாம் விட்டுருங்க, கர்ணனை நீங்கள் போய் கூட்டிட்டு வந்துடுங்க, நம்மலாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள், அப்படி அவன் வரலன்னா நான் கேட்குற ரெண்டு வரத்தை கர்ணன்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குந்தி தேவியும் ஓகே நீ வரலன்னு சொல்லும் போதே தெரியுது கர்ணன் வரமாட்டான் அப்படின்ட்டு,
அந்த ரெண்டு வரம் என்னன்னு சொல்லி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு குந்தி தேவி கேட்குறாங்க. ஓகே, கிருஷ்ணர் என்ன வரம் வாங்கிட்டு வர சொன்னார், அப்புறம் போர்க்களத்தில் என்ன நடக்குது, கர்ணன் சாகும்பொழுது என்னெல்லாம் நடக்குதுன்ற விஷயத்தை நம்ம வீடியோடைய செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கர்ணனை பற்றின சில விஷயத்தெலாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோட பார்ட் டூவில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது, வெயிட் பண்ணி அது எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ உங்கள் எல்லோரும் வீடியோடைய செகண்ட் பார்ட்டில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். Thank you.